வெல்கம் டு சாய்ராம் கெமிஸ்ட்ரி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா தமிழ்ல தி ஆர்கான் சிஸ்டம். தி ஆர்கான் சிஸ்டம். ஓகே. நம்ம ஆர்கான் சிஸ்டம்ஸ்ல நிறைய ஆர்கான்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில வர்க் ஆகுது. அதனால தான் நம்மளால இருக்கவே முடியுது, உயிர் வாழ முடியுது, இல்லனா நம்ம டை. ஓகே. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீத்னால எப்படி சூ பண்ண முடியுது, அதுல 4 டைப்ஸ் ஆஃப் டீத்ஸ் இருக்கு. 4 டைப்ஸ் ஆஃப் டீத்ஸ் இருக்கு. மோலார்ஸ், ப்ரீமோலார்ஸ், இன்சைசர்ஸ், கேனைன். மோலார்ஸ், ப்ரீமோலார்ஸ், இன்சைசர்ஸ், கேனைன். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பல்லுனால தான் நம்மளால சூ பண்ண முடியுது. இங்க வந்து அந்த கடக பல்லு, அந்த பல்லு இருக்கிறதுனால நம்ம வந்து சூ பண்ணலாம். ஓகே. இங்க இருக்கிற மோலார்ஸ், ப்ரீமோலார்ஸ், இன்சைசர்ஸ், கேனைன் இது நாலாலையும் சூ பண்ணலாம். இந்த இந்த டீத் ஆர்கன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால சூ பண்ண முடியுது, அதை நல்லா கிரைண்டாக அரைக்க முடியுது, அதுக்கப்புறம் நம்மளால மிருங்க முடியுது. ஓகே. நெக்ஸ்ட்டு மவுத், டீத், டங்னால டேஸ்ட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு நேராக ஃபுட் பேத்தில் போய் லிவருக்கு போகுது. லிவர்லேருந்து அதை ஜூஸ் ஆக்கி, லிவர் ஜூஸ் ஆக்கி அதை ஸ்டமக்கு கொண்டு போகுது. ஸ்டமக்கு கொண்டு போய் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் இதெல்லாம் மூலியமா லாங் ஸ்டா நம்ம பாடியிலேருந்து நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே வெளியில் வரும். எப்படின்னா ஸ்வாட், யூரின், ஸ்டூல் இது மூணு மூலியமாக தான் நம்ம பாடியிலேருந்து அது வந்து வெளியில் வரும். ஸ்வெட்னால எப்படி வரும் அப்படின்னா வென் ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வென் நம்ம ப்ரீத் அவுட் பண்ணி ப்ரீத் அவுட் விடும்போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும். அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே நம்ம பாடியிலேருந்து வெளியில் வரும்போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே மூலமா இது போல மூணு மூலமா நம்மளுக்கு வந்து நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ். நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம், நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம், நோஸ், லங்ஸ். லங்ஸ்குள்ளே தான் ஹார்ட் வந்து கவர்ட் ஆயிருக்கு. லங்ஸ்குள்ளே தான் ஹார்ட் வந்து கவர்ட் ஆயிருக்கு. அதனால ஹார்ட் வந்து ஒரு ஒரு தடையும் பம்ப் பண்ணும் போதெல்லாம் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆகும். அதுக்கப்புறம் லங்ஸ், லங்ஸ் நம்ம ப்ரீத் ப்ரீத் பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ள போகுது. ப்ரீத் அவுட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைட் வெளியில் வருது. ப்ரீத் பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ள போது, ப்ரீத் அவுட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைட் வெளியில் வருது. அது மூலமா நம்ம ஏர் வந்து வெளியில் வர ஏர் வந்து ரொம்ப சூடாகவும் ஹாட்டாகவும் வரும். ஏன் அப்படின்னா நம்ம நம்ம பாடியில் இருக்கிற ஹார்ட் பிளட் எல்லாம் சூடாக இருக்கும். அது மூலமா தான் நம்மளுக்கு வந்து பிளட்டு வந்து சூடாகி வெளியில் ஸ்வெட் ஆகுது. ஃபேன் இல்லைன்னா சூடாகும், அதுக்கப்புறம் ஸ்வெட் வரும். ஏன் நம்ம பாடி சூடு. ஓகே. அதனால தண்ணி வந்து குடிக்கணும். அதனால நம்ம பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கூலாக இருக்கும். கூலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நோஸ்ல இருந்து ஹீட்டான ஹேர் வந்து வராது. ஓகேவா. நம்ம பாடியில் இருக்கிற இத்தனை ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணாதான் நம்ம பாடி ஒர்க் பண்ண முடியுது. நம்மளால எது வேணாலும் நம்ம ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணால் தான் ஒர்க் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால எப்படி அசைய முடியுது, நம்மளால எப்படி அசைய முடியுது, ஏன்னா நம்ம போன்ஸ்க்கு மேலே ஃபுல்லாக ஸ்கின்ஸ் வந்து கவர்ட் ஆயிருக்கு. ஸ்கின்ஸ் வந்து கவர்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள பிளட் வந்து ஊறும் ஊறும். அதுக்கப்புறம் நம்மளால இங்கே இங்கே மசில்ஸ் இருக்கும். மசில்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால நம்மளால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட்ஸு எல் பாடியவே மூவ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பிரெயின். பிரெயின் எங்கே இருக்குது, பிரெயின் வந்து நம்ம ஹெட்டில் தான் இருக்குது. ஹெட்டு கீழே ஸ்கல் இருக்கும், ஸ்கல்லுக்கு கீழே பிரெயின் இருக்கும். பிரெயினுக்கு மேலே ஸ்கல் வந்து ஃபுல்லாக கவர்ட் ஆயிருக்கு. ஸ்கல் வந்து ஃபுல்லாக கவர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கல்லுக்கு மேலே ஸ்கின், ஸ்கல்லுக்கு மேலே ஸ்கின், அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஹேர் வருது. இப்படி ஹேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொறுத்து ஜீன் ஜீன் பொறுத்து தான் அவங்க
வருது சில பேருக்கு லைட் பிரவுன்ஸ்ல வரும் செம்பட்டு கலர்ல வரும் இன்னொருக்கு வந்து ஷைனிங்கா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேர் வரும் அவங்களும் அவங்களுடைய பொறுத்த ஜீன்லாம் அவங்களுக்கு வருது ஓகேவா இந்த வீடியோல நம்ம இத்தனை ஆர்கன்ஸ் பத்தி பார்த்துருப்போம் இத்தனை ஆர்கன்ஸும் ஒர்க் பண்ணி தான் நம்ம பாடியே ஒர்க் ஆகுது இந்த வீடியோல பார்த்தது ஆர்கன்ஸ் பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கான்செப்ட பத்தி பார்த்து நம்ம மீட் பண்ணலாம் ஓகேவா பை தேங்க் யூ